ஹலோ விகடன் வெப் டிவி வியூவர்ஸ், நான் உங்கள் சரவணன். நம்மளோட ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவேன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்களாக சொல்லிட்டே இருந்த டைமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டார். ஆனால் அவர் சொன்னாரே இல்லையோ, அந்த டைம்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தமிழன் மட்டும்தான் ஆளணும், ஒரு கன்னடன் வந்து ஆளக்கூடாது, இல்லை வேற்று மாநிலத்துக்காரன் ஆளவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பதில் சொல்கிற மாதிரி நம்மளோட ரஜினி அவர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தார். என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் 25 வருஷமாக மட்டும்தான் கர்நாடகாவில் இருந்தேன், ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து 37 வருஷம் ஆகுது, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பச்சை தமிழனாக ஆக்கிட்டீங்க, ஆனாலும் சில பேர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து என்ன பிரித்து வைக்கிற மாதிரி நான் இன்னும் கன்னடன் கன்னடன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க நாச்சிக்குப்பம் தான். என்னோட மூதாதையர்கள், என்னோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து அங்கே தான் இருந்தாங்க. பிழைப்புக்காக தான் நாங்கள் பெங்களூரை தேடி போனோம். ஸோ அதனால் நான் கிளியர் பண்ணிக்கிறது என்னன்னா, நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான் அப்படின்னு ரஜினி சொல்லியிருந்தார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்ன உடனே நாச்சிக்குப்பத்தில் இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக உற்சாக மாட்டாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாச்சிக்குப்பத்தில் இருக்க வேப்பனப்பள்ளி அப்படின்ற தொகுதி தான் ரஜினியோட சொந்த தொகுதி. ஸோ ரஜினிகாந்த் வந்து நின்னாருன்னா அந்த தொகுதி தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக ஆசைப்பட்டு இருக்காங்க. ரஜினியோட குடும்பத்து பூர்வீகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிர மாநிலம் பூனே அருகே உள்ள மாவிட கடைபதர் அப்படின்றது தான் அவரோட சொந்த ஊர். என்னதான் அங்க இருக்க மக்கள்லாம் வந்து ரஜினியை வந்து ஆத்மார்த்தமா எங்களோட ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டாலும் ரஜினி இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அந்த ஊருக்கு போய் பார்த்ததே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஜினியோட தாத்தா காலத்திலேயே அவங்க எல்லாருமே வந்து அந்த ஊர்ல இருந்து கிளம்பிட்டாங்க. மொத்தமா கிளம்பி அவங்க கர்நாடகா போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாச்சிக்குப்பத்தில் வந்து குடியேறிட்டாங்க. ரஜினியோட அப்பா ராணோஜிராவ் பார்த்தீங்கன்னா நாச்சிக்குப்பத்தில் தான் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் பிழைப்புக்காக கர்நாடகா மாநிலத்தில் இருக்க சோமனஹள்ளி அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிருக்காரு. அங்கே போன ரஜினியோட அப்பா அவர்கள் நேரலட்டி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த ராம்பாய் அப்படின்ற பொண்ணை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் குடும்பத்தோடு சேர்ந்து ஹனுமன் நகரில் வந்து ரஜினியோட குடும்பம் மொத்தமாக வந்து அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. ரஜினிகாந்தோட அம்மா ஊரான நேரலட்டிக்கு எங்கள் டீம் மொத்தமாக சேர்ந்து ஒரு விசிட் அடிச்சிருந்தோம். அங்கே ரஜினியோட சொந்தக்காரங்க இன்னும் சில பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் விட்டல் ராவ் அப்படின்ற 80 வயதை கடந்த ஒரு முதியவரை நாங்கள் எல்லாருமே சந்தித்தோம். அவரும் வந்து ஆமாங்க ரஜினி எங்களோட சொந்தக்காரர் தான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச தமிழ்லையும் கன்னடத்துலையும் மிக்ஸ் பண்ணி சொல்லியிருந்தார். இந்த விட்டல் ராவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினியோட தாய் வழி சொந்தம். இந்த விட்டல் ராவோட அத்தை மகள் தான் ரஜினியோட அம்மா ராம்பாய். நேரலட்டியில் யசோதா பாய் அப்படின்றவரை நாங்கள் போய் பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும், அதாவது 2008 வரைக்கும் ரஜினி எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு மாதம் மாதம் 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த காசு வரது நின்றுச்சு. ரஜினியோட மகள் கல்யாணத்துக்குலாம் நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு போயிருக்கோம். எங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் மறுபடியும் கல்யாணம் இல்லாமல் முடிஞ்சவொன்னா பத்திரமா எங்களை வழி அனுப்பி வச்சாரு. ரஜினி எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. எங்களோட ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிணறுலாம் வெட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு யசோதா பாய் சொல்லியிருக்காங்க. இந்த யசோதா பாய் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரஜினியோட அத்தை மகள் தான் இவங்க. நாச்சிக்குப்பத்தில் வசிக்கும் நாராயணராவ் அப்படின்றவர், ஆமா ரஜினி எங்களோட பாட்டி வழி சொந்தம் தான். எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினியோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு பெங்களூர்ல போய் நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ரஜினி சென்னையில இருந்தப்போ நிறைய வாட்டி எங்க அப்பா போய் ரஜினியோட ஃபேமிலியை மீட் பண்ணிருக்காரு. வேணா பாருங்களேன், ரஜினி கூட எங்க அப்பா எடுத்த போட்டோவே ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு போட்டோவை காமிச்சாரு. நாராயணராவின் தாயார் சரஸ்வதி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் ரஜினியை சில டைம்ஸ் மீட் பண்ணிருக்கேன். நான் பெங்களூர்லாம் போகும்போது ரஜினி அங்க சின்ன குழந்தையா வருவாரு. அதுக்கப்புறம் அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெருசாட்டுச்சு இல்ல, எங்களோட மாமனார் மாமியார் இருந்த வரைக்கும் ரஜினி வந்து டச்சில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ரஜினியை போய் அடிக்கடி பார்த்துட்டு வருவார் அப்படின்னு நாராயணராவோட தாயார் சரஸ்வதி சொல்லியிருக்காங்க. சென்னைக்கு வந்த பிறகு புகழின் உச்சிக்கு போன ரஜினி அவரோட சொந்தங்கள்லாம் என்னதான் வந்து நாச்சிக்குப்பத்தில் இருந்தாலும் ஒரு வாட்டி கூட அவங்க எல்லாருமே போய் பார்க்கவே இல்லை. அவரோட சூழ்நிலையும் அப்படி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் எப்படியாவது மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை நாச்சிக்குப்பத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்காக அவரோட ரசிகர் மன்றங்களும் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் மினிட்ல ஷூட்டிங் அப்ராட் கண்ட்ரீஸில் இருந்ததுனால ரஜினி நாச்சிக்குப்பத்துக்கு கடைசி வரைக்கும் போகவே முடியல. 2009 ரஜினி அந்த கிராமத்தில் 1.5 ஏக்கருக்கு நிலம் வாங்கி அங்கே தன்னோட அப்பா அம்மாவுக்கு நினைவிடம் கட்டி அங்கே ஆதரவற்ற இல்லம் கட்டி லைப்ரரிலாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருந்ததா பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராணோஜிராவ் ராம்பாய் அவர்களின் நினைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு மட்டும் வச்சு வேலி போட்டிருக்கு. அந்த இடத்துல ரஜினி வந்து மக்களுக்காக தண்ணீர் தொட்டி அமைச்சு கொடுத்துருக்காரு இளைப்பாறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஆடு மாடு இது எல்லாத்துக்கும் சேர்ந்து கூட இன்னொரு தண்ணி தொட்டி அமைச்சு கொடுத்துருக்காரு. ரஜினியோட அண்ணன் சத்திய நாராயண ராவ் அவர்கள் மட்டும் அடிக்கடி அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டு போவாங்களாம். கிருஷ்ணகிரி மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற பொறுப்பாளர் கே.ஆர். சீனிவாசன் அவர்களை சந்தித்த போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாச்சிக்குப்பத்தில் ரஜினியோட சொந்தக்காரங்க பல பேர் வாழ்ந்தாங்க வாழ்ந்துட்டும் இருக்காங்க. அதனால் ரஜினி அவர்கள் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த இடத்துல தான் கண்டிப்பாக நிற்கணும், இதுதான் அவரோட தொகுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரெக்வெஸ்டா கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ரஜினி என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தான் ரஜினி என்ன முடிவு பண்ண போகிறார் அப்படின்றது தெரிய போது அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா வழக்கம் போல் சொல்கிறது தான், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், நம்மளோட விகடன் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.